கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இணைய கீதங்கள் அக்டோபர் 9. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்குகிறார். சங்கீதம் 103:2-3. நியாய பிரமாணத்தின் தீர்க்கதரிசியாகிய தாவீது தான் ஒரு யூதனாக இருப்பதால் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சரீர பிரகாரமான சுகத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நன்றி பாராட்டுகிறார். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கோ இந்த தீர்க்கதரிசன சங்கீதம் அதிக அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறார்கள். தேவனோடு ஒப்புரவாகுதல், அவரது மன்னிப்பு, அவரது சுகமாக்குதல் ஆகியவற்றை புது சிந்தை உணர்கிறது. தேவ திட்டப்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவனால் நன்மைக்கேதுவாக எல்லாம் நடக்கிறது. இதே சிந்தனையில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பலவீனமாய் விதைக்கப்படும் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும், கனவீனமாய் விதைக்கப்படும் கனமுள்ளதாய் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரமாக விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும் என்றார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதால் நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம், அவரது மகிமையில் பங்கு பெறுவோம் என்பதே. ஆமேன்.